பொது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும் ரீப்ரண்ட் நம்பர் 25-58 பக்கம் 191 தலைப்பு இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்ச்சியிலும் விருத்தியடைந்தார் ஆதார வசனம் லூக்கா 2:41-52 வரை மரியாளும் யோசேப்பும் தேவபக்தி உள்ள ஜனங்கள் என்பதை நமது பாடத்தின் ஆதார வசன தொகுதியின் முதல் வசனம் எடுத்து காட்டுகின்றது அதாவது அவருடைய தாய் தகப்பன்மார் வருஷந்தோறும் பஸ்கா பண்டிகையில் எருசலேமுக்கு போவார்கள் என்பதாகும் வசனம் 41 பஸ்காவை இவ்விதமாக அனுசரிக்கும் நியாய பிரமாணமானது மிகவும் பக்தியுள்ள யூதர்களாலேயே தவறாமல் கடைபிடிக்கப்பட்டது சிலர் கூறுவது போன்று மரியாள் பாவம் இல்லாதவள் என்றும் அற்புத விதமாய் கருவுற்றாள் என்றும் நாம் என்ன கூறாது மாம்சத்தில் இயேசுவின் தாயாக மரியாள் தெரிந்து கொள்ளப்பட்டு எல்லா ஸ்திரீகளுக்கும் மேலாக கர்த்தர் மரியாளை கனப்படுத்தின விஷயமே மரியாளின் உயர்ந்த குணலட்சணங்களையும் இருதயத்தில் கொண்டிருந்த பரிசுத்தத்திற்கும் ஆதாரமாகின்றது உயர்ந்த குணலட்சணங்கள் இல்லாத எவரையும் கர்த்தர் விசேஷமாக கனப்படுத்தி ஆசீர்வதித்து பயன்படுத்துவார் என்று நாம் எண்ணிவிடக் கூடாது யூதர்களுடைய நியாய பிரமாணத்தில் குறிப்பிடப்படவில்லை எனினும் யூதர்களுடைய கலாச்சாரத்தின்படி 12 வயதை அடையும் ஒவ்வொரு சிறுவனும் நியாய பிரமாணத்தில் குமாரன் என்று கருதப்படுகிறான் மேலும் ஒரு குறிப்பிட்ட அளவிற்கு அவன் பிரமாணத்திற்கு கீழ்ப்படிய வேண்டியவனாகவும் இருக்கின்றான் நம்முடைய பாடத்தின் சம்பவத்தில் இயேசு 12 வயதை அடைந்தவராக காணப்படுகின்றார் இளமை பருவத்தில் மத விஷயங்களில் கவனம் செலுத்துவதற்கு குழந்தை பருவத்திலேயே பயிற்சி அளிக்கப்பட வேண்டும் என்று இங்கு அனைத்து தேவபக்தியுள்ள பெற்றோர்களுக்கும் படிப்பினை உள்ளது ஆரம்ப கட்ட படிப்புகளில் தேர்ச்சி பெற்று 12 வயதை அடையும் பிள்ளைகள் உயர்கல்வி கற்க ஆயத்தமாய் இருக்கின்றார்கள் ஆனால் மேலான ஆவிக்குரிய மத ரீதியான பாடங்களை கற்றுக்கொள்ள ஆயத்தமாக இல்லை என்று சில பெற்றோர்கள் கருதுகின்றனர் இது மிகவும் தவறாகும் இந்த வயதில் குழந்தைகள் உயர்கல்விக்கு ஆயத்தமாக இருப்பதற்கான காரணம் அவர்கள் ஆரம்ப கட்ட கல்வியின் விஷயத்தில் நன்கு போதிக்கப்பட்டிருப்பதனாலேயே ஆகும் மேலும் குழந்தைகள் மத விஷயங்களில் உயர்தரமான படிப்பினைகளை கற்றுக்கொள்ள இவ்வயதில் ஆயத்தமாக இல்லையெனில் இதற்கு காரணம் அவர்கள் ஆரம்ப கட்ட ஆவிக்குரிய மத விஷயங்களினால் போதிக்கப்படாததே ஆகும் அதாவது குழந்தைகளுக்கு தேவனால் நியமிக்கப்பட்ட போதகர்களாகிய பெற்றோர்கள் ஆரம்ப கட்ட பயிற்சி கொடுக்க தவறினதே ஆகும் எந்த கிறிஸ்தவ பெற்றோரும் ஒழுக்க ரீதியிலும் மத ரீதியிலும் தங்களுடைய பிள்ளைகளை பயிற்றுவிக்கும் பொறுப்பை நிராகரிக்க கூடாது ஆமென்